ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. என் அன்பு செல்வமே, உன் மனதிற்கான ஒரு பொக்கிஷத்தை தரப்போகின்றேன். மறுத்து விடாமல் பெற்றுக்கொள் குழந்தையே. இப்பொழுதெல்லாம் உன் மனம் தடுமாறுகிறது, எப்பொழுதும் அலைப்பாய்ந்தபடியே இருக்கின்றது. இதை அடக்கி நிலைப்படுத்தும் வழி என்ன என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு புரிகிறது. உன் மனம் எப்பொழுதும் எதை பற்றியேனும் சிந்தித்து கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறுகிறது. குறிப்பாக சின்ன சின்ன விஷயம் அவ்வப்போது நடக்கும் பொழுது அதை பற்றி பெரிதாக விரிவுபடுத்தி பார்ப்பது இந்த மனிதனின் இயல்பு. உதாரணமாக, யாராவது உன்னை திட்டிவிட்டால் பதிலுக்கு உன்னால் திட்ட முடியாத போது நேரில் கூனி குறுகிவிட்டு அவருக்கு பின்னால் அவரை மனதிற்குள் அதிகமாக திட்டுவதைப் போல கற்பனை செய்து தன்னை ஒரு பெரிய கதாநாயகனாக காட்டிக்கொண்டு ஒரு பெரிய கதையை உன் மனம் பின்னிக் கொண்டிருக்கும். பொறாமை, சந்தேகம், அவமதிப்பு, கோபம், பயம், அவமானம், அலட்சியம், புறக்கணிப்பு போன்ற உணர்ச்சிகள் உன்னை தாக்கும் பொழுது உன் மனம் அதிலேயே உழன்று அதில் ஏதோ ஒரு தீர்வை காண்பது போன்று தன்னிலே உழன்று கொண்டிருக்கும். உன் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத நிலை வரும்பொழுது அதை வெளிப்படுத்தி விடுகின்றாய். அதனால் ஏற்படும் விளைவுகளையும் நீ சந்திக்கின்றாய். இதனால்தான் மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கிறது. இதை அடக்க வேண்டும். எப்படி அடக்குவது? முழுமையாக அந்த எண்ணங்கள், சிந்தனைகள் உன்னை கடந்து போகட்டும் என்று விட்டுவிட வேண்டும். கண்களை மூடி அமைதியாக இந்த நிகழ்வுகள் முடியும் வரை உட்கார்ந்திரு. கரையான் புற்றிலிருந்து புறப்படுவதைப் போல இந்த எண்ணங்கள் மனதிலிருந்து புறப்பட்டு சென்ற பிறகு மனதில் ஒரு வெற்றிடம் தோன்றுவதை உன்னால் உணர முடியும். இந்த வெற்றிடம் துவக்கத்தில் ஒரு சில வினாடிகள் வரை நீடிக்கும். இதையே பழக்கப்படுத்தினால் ஒரு சில நிமிடங்கள் நீடிக்கும். காலப்போக்கில் நிமிடங்கள் மணிக்கணக்கில் ஆகும். இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தத்தான் மூக்கிற்கு மேலே புருவ மத்தியில் ஒரு கற்பனை உருவத்தை கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு அதில் பார்வையை செலுத்து. அப்படி செய்து வந்தால் எண்ணங்கள் தடைப்பட்டு விடும். இதை பின்பற்றி பாரேன். என் மீது பாரத்தை வைத்து இதை தினமும் செய்து கொண்டு வா. மீண்டும் கூறுகிறேன், உன் தனிமையான இடத்தை தேர்ந்தெடுத்து உட்கார்ந்து கண்களை மூடி எதை பற்றியும் சிந்தனை செய்யாமல் உன் மனதை இரு புருவ மத்தியில் கொண்டு வந்து நிறுத்து. இவ்வாறான நிலையில் 10 முதல் 15 நிமிடம் வரை உட்கார்ந்திரு. பிறகு பார், உன் மனமானது உன் கட்டுப்பாட்டிற்குள் வரும். எதை பற்றியும் கவலைப்படாமல் அமைதியுறும். உன் எதிரிகளை கூட மன்னித்து மறக்கும் மனப்பான்மை உனக்குள் வளரும். உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள் எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும். நான் இப்பொழுது கூறிய இந்த தவமுறையை காலையோ மாலையோ அல்லது இரு வேளைகளிலும் தினமும் செய்து கொண்டு வா. இந்த 10 நிமிடங்கள் உன் வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றிவிடும் சக்தி வாய்ந்தது. முயற்சித்து பார், நன்மைகள் நடக்கும். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம.